என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எரேமியா 2:6. 1863 அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஆற்றிய உரையில் இவ்வாறு கூறினார்கள். நாம் பரலோகத்தின் மிகச்சிறந்த நன்மைகளை பெற்று வந்த தேசமாயிருந்தோம். அநேக ஆண்டுகளாக தேசத்தில் சமாதானத்தையும் செல்வ செழிப்பையும் அனுபவித்து வந்தோம். மற்ற தேசங்களில் இல்லாத அளவுக்கு ஆற்றலும் வல்லமையும் வளமும் கொண்ட தேசமாயிருந்தோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் தடையில்லாமல் பெற்று வந்ததால் தேவனை மறந்து போனோம். நமக்கு பாதுகாப்பையும் செல்வ செழிப்பையும் தந்து வந்த தேவனின் கிருபையுள்ள கரங்களை பிடித்து கொள்ளாமல் அதை விட்டுவிட்டோம். நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஞானத்தினாலும் கை வல்லமையினாலும் தான் நமக்கு கிடைத்தன என்று நினைத்து விட்டோம். தொடர்ந்து நாம் பெற்ற வெற்றிகள் தேவனுடைய மீட்டு காக்கும் கிருபையுள்ள கரங்கள் நமக்கு தேவை என்ற எண்ணத்தையே நம்மை விட்டு அகற்றிவிட்டது. நம்முடைய மிகுந்த பெருமையினால் நம்மை படைத்த தேவனிடம் ஜெபிப்பதை கூட நாம் விட்டுவிட்டோம் என்று மிகுந்த வேதனையோடு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பேசினார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாடானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு தனி நபரானாலும் சரி, நமக்கு தேவ ஒத்தாசை எப்பொழுதுமே தேவை. நம்முடைய பலனும் ஆசீர்வாதங்களும் செல்வ செழிப்பும் அதிகமாக இருந்தாலும் நம்மை படைத்த தேவனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களிடம் தேவன், சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் என்று கூறினார். ஆம், மேலே கூறப்பட்ட இந்த வசனத்தின்படி இன்று தேவனை மறந்த தேசங்கள் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் அனுப்பின சத்துருக்களை இப்பொழுது சேவிக்கிறார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை நாம் ஒருபோதும் நம் வாழ்வில் மறந்து போகக்கூடாது. இன்று அநேகர் வேலை இல்லாமல் இருக்கும் போதும் தேவைகள் இருக்கும் போதும் தேவனை உண்மையாய் தேடி ஆலயத்துக்கு வருவார்கள். அவர்கள் அழுகையையும் தாழ்மையையும் பார்த்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் தருவார், சரீர சுகத்தையும் தருவார். இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு ஆசீர்வாதத்தை தந்த தேவனையே மறந்து போவார்கள். சபைக்கு வருவதையும் தேவனை ஆராதிப்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி விடுவார்கள். ஆனால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆசீர்வாதமாய் இருந்த கிறிஸ்தவ நாடுகள் இன்று பேரழிவை சந்தித்திருப்பதற்கு தேவனை மறந்து அவரை விட்டு பின்வாங்கி போனதே காரணம். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி நபருக்கும் பொருந்தும். ஆகவே எந்த சமயத்திலும் தேவனை மறக்காத ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது தேவனும் நமக்கு தந்த தம்முடைய வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருப்பார். எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். காட் பிளஸ் யூ.